காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக கேரள மக்களுக்கு முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் பொன்னியா வழி வைத்தார் கேரள மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் உள்ள அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதாலும் நில சரிவினாலும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் அரசு ஆலை உரிமையாளர்கள் மருந்து வணிகர்கள் பால் மற்றும் உணவு பொருட்கள் முகவர்கள் சார்பாக உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் ராமச்சந்திரன் தலைமையில் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்விற்கு பின் முப்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூறு மதிப்பிலான இருபத்தி ஐந்து டன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது இப்பொருட்களை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா பாலக்காட்டில் உள்ள நிவாரண முகாமிற்கு மாவட்டம் சார்பாக வழி அனுப்பி வைத்தார் இதன்பின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் முதல் கட்டமாக இந்த நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் மீண்டும் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் நிவாரணப் பொருட்கள் அளிக்க விருப்பம் உள்ளவர்கள் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலரையும் அல்லது பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஏழு இரண்டு மூன்று மூன்று ஐந்து நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை அளிக்கலாம் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் நூர் முகமது கோட்டாட்சியர் ராஜி மற்றும் அரசு ஆலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர்